முக்கிய செய்திகள். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க திண்டிவனம் சென்ற கழக பொருளாளர் திருமதி பிரேம்லதா விஜயகா. மாவட்ட எல்லையில் பட்டாசு வெடித்து தேமுதிகவினர் உற்சாக வரவேற்பு. 2023 ஆண்டு மிகப்பெரிய அரசியல் பயணத்தை முன்னெடுத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டும். தொண்டர்களுக்கு திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் அறிவுறுத்தல். தமிழகம் முழுவதும் தேமுதிகவின் எழுச்சி பயணம் தொடரும். தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என கழக பொருளாளர் சிறப்புரை. தேமுதிகவை யாராலும் அசைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. கேப்டன் நலமுடன் உள்ளதாகவும் மூத்த மகன் விஜய பிரபாகரன் உறுதி. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உடல்நலம் குறித்து வெளிவரும் வதந்திகள் கண்டனத்திற்கு உரியது. கேப்டனின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் தகவல். அதிமுகவில் பழனிசாமி தரப்பினர் இன்று அழைப்பு விடுத்திருக்கும் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் செல்லாது என ஓபிஎஸ் பதிலளி. தலைமை நிலைய செயலாளர் என்ற பெயரில் கட்சியின் சட்டத்திட்டங்களுக்கு எதிராக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்திருப்பது மீண்டும் கட்டாயமானது. முகக்கவசம் அணியாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை. தமிழகம் புதுவையில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று வெளியீடு. இணையதளங்களில் மாணவர்கள் தெரிந்து கொள்ள சிறப்பு ஏற்பாடு. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். ஆன்லைன் ரம்மி தடை அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட வாய்ப்பு. உலகம் முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 2,81,000 மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிப்பு. ஒரே நாளில் 483 பேர் இறந்த நிலையில் 3,18,517 பேர் குணமடைந்து விட்டார்கள்.